ஹாய், வெல்கம் டு சேனல் சிஷ்ரவ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு, நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட், பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்கற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், நாங்க எவ்வளவோ காஸ்ட்லி கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம் பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல, பட் உங்க பாத் போட மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும் ஓகேங்களா. இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும், ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும் போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்கிருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல, ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்மே பார்த்து பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கவான இன்கிரீடியன்ட்ஸ். சோ உங்களுக்கு 100% ஷியூரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அது விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனெண்டா வந்து இருக்கும், பெர்மனெண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும்தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸ் மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும் பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாசம் குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்டிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்டிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேல நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க, இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடவே யோசிச்சிடாதீங்க, ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும். சோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க. சோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. சோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வித் இன் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் 3 டைம்ஸ் நல்லா ஃபாஸ்டா நம்மளோட ஸ்கின்ன வந்து ஒயிட்டன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஃபுல் பாடி ஒயிட்டிங் ரெமடி தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது நீங்க தாராளமா வந்து உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க ஃபேஸ்க்கு தனியா பாடிக்கு தனியா எங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியல, அது ரொம்ப டைம் எடுத்துக்குது அண்ட் வந்து எங்களுக்கு அது பிடிக்கல. சிம்பிளா சொல்லுங்க அண்ட் வந்து அதை நாங்க எங்களோட பாடிக்கு யூஸ் பண்ணிக்கணும், எங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து என்கிட்ட சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பர்சனலா இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ நான் பார்த்தேன், சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல, சில பேருக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன். சோ ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்து ரிப்ளை பண்ணுவேன். சோ அதனால என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரெமடி வந்து கேட்டனால நான் வந்து இந்த ரெமடி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், நல்லா வந்து சீக்கிரமா வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்துட்டு லைட்டன் பண்றதுக்கு பிரைட்டன் அப் பண்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இது நீங்க எங்க வேணாலும் தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாவோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா 13 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு எந்த விதமான ரெமடிஸா இருந்தாலும் ட்ரை பண்றது நல்லது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். பிகாஸ் சில பேருக்கு வந்து இந்த பால் தயிர் அது கூட வந்து பாத்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. சோ அதனால தான் சொல்றேன், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சோ அதனால வந்து நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து ஷியூரா வந்து தெரியும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெமடி நீங்க தாராளமா டெய்லி யூஸ் பண்ணலாம். சோ இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றதுலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சோ வாங்கிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1.5 டேபிள்ஸ்பூன்ஸ் வந்து ராகி ஃப்ளோர் அதாவது ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டேபிள்ஸ்பூன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன்ஸ் வரைக்கும் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2-3 டேபிள்ஸ்பூன்ஸ் வரைக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேக் வந்து ரெடி ஆகும். ஸோ இதை வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கினை க்ளீனாக வந்து வாஷ் பண்ணணும். ஸோ பாடி அண்ட் ஃபேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளீனா சோப் அண்ட் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்கை வந்துட்டு நீங்க பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாடி அண்ட் ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு சோப் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்க. கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க, எந்த இடத்தையும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஃபேஸ் அதுக்கப்புறம் நெக்கு கழுத்து கால் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க சோப் எதுவும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இன்ஸ்டன்டாவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரைட்னஸ் செம்ம ஃபேர்னஸ் வந்து கொடுக்கும். நான் வந்து அப்படியே ஃபுல்லா போய் குளிச்சுட்டே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு, எல்லா இடமும் செம்ம பிரைட்னப் ஆகியிருக்கும், நல்லா ஃபேராகவும் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க உங்க ஃபுல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பாடி ஒயிட்டனிங் பேக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது கேக்குறீங்க, எப்படிக்கா நாங்க வந்து இதை போட்டுட்டு நாங்க இவ்வளவு நேரம் இருக்கிறது, 30 மினிட்ஸ் கிட்ட இருக்க சொல்றீங்களே அப்படின்ட்டு. வேற வழி கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பாடி அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் அனுபவிக்கதான் செய்யணும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சில பேர் நினைக்கலாம் கோல்டு பிடிக்கும் எங்களுக்கு, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சன் இருக்கும் போதே இந்த ரெமடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு அவ்வளவா வந்து பிடிக்காது.
பட் இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா நீங்க டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 30 minutes ஒரு 10 minutes வச்சா கூட போதும் ஓகேங்களா. ரிசல்ட் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைச்சுன்னா ஓகே தானே. ஸோ கோல்ட் பாடி எல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா 30 minutes வரைக்கும் வந்து விடலாம். நல்லா 30 minutes வரைக்கும் தான் வந்து என்னோட ஸ்கின் வந்து விடுவேன். எனக்கு ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மென்னாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இவ்வளவு நிறைய எப்படி பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளம்புறேன், பாய்.